ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम கணவர் மனைவின்றது ஒரு அன்பான ஒரு உறவுங்க, ஒரு புனிதமான உறவு. ஒரு தாம்பத்திய வாழ்க்கை மட்டும் கணவர் மனைவின்றது அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி வந்து அன்பு, பிரியம், பாசம், நேசம் எவ்வளோ இருக்கு. அவங்க உணர்வுகளையும் மதிப்பளிக்கணும். ஒரு மனைவின்னா அவங்க உணர்வும் மதிப்பளிக்கணும். ஒன்றுமே மதிப்பளிக்காமல் நான் வந்து என்னோட சுயநலத்துக்காக நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், நீ அதை பண்ணு இதை பண்ணு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வாழ்க்கை கிடையாது. உண்மையான ஒரு ஒரு கணவர் மனைவியோட வாழ்க்கை இல்லாது. ஒரு கணவர் மனைவின்றது வந்து ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை. அதில் அன்பு, பாசம், பிரியம், ஏக்கம், ஒரு சின்ன சின்ன ஆசைகள் எவ்வளோ அடங்கியிருக்கு தெரியுங்களா? கணவர் மனைவிகள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணவரும் சந்தோஷமாக இருப்பார், மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மனைவி பெண்களுக்கு நான் சம்பவம் பண்ணுறேன்னு இல்லை. அன்புன்றது வந்து அந்த மாதிரிங்க. கணவர் மனைவின்றது சும்மா ஒரு ஒரு கல்யாணம் பண்ணும்போது பார்த்தோன்னா அழகாக இருந்துச்சு, ஒரு கவர்ச்சி, அந்த கவர்ச்சிக்காக கல்யாணம் பண்ணிட்டோம், இப்போ ஆள் ஒரு மாதிரியாக இருக்காது என்னடா அப்படின்ட்டு உடனே கல்யாணத்துக்கு முன்னே அப்படியே கண்ணை மணி எப்படி என்னடா இது இப்போ வந்து இப்படி செய்கிறாரு, வீட்டுக்கு போய் சல்லையா இருக்கியா அவன் மூஞ்சில் முழிக்கணும். இதே மூஞ்சி தான் அன்றைக்கி அழகாக இருக்குது, நல்லா இருக்கு, எங்கே பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியலன்னு சொன்னேன். அன்பு வந்துட்டு அப்படி இல்லைங்க. இது வந்து அழகுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதாவது ஒரு கவர்ச்சி இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு கணவர் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு பார்க்க ஒரு பெண்ணும் நினைக்கும் பையன் கொஞ்சம் இன்ட்ரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் திருமணம் ஆகிட்டா இந்த காதல்ன்றது இருக்குல்ல, உறவு வயதானாலும் வரணும், அதுதான் உண்மையான அன்பு. இது இந்த வயது கொஞ்சம் போனோன்னு விட்டுட்டு போதில்ல, அதெல்லாம் அன்பு கிடையாது, அதெல்லாம் ஒரு சுயநலத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.